Hi friends, welcome back to Just Be Creation. This is a most requested video. If you are watching this video, please subscribe to our channel. Please press the bell icon. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா என்னோட ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம். நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் நிறைய எல்லாம் இருக்காது, ஒரு சிலது தான். அண்ட் பழைய நெக்லஸ் வீடியோ வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு, அதுல இதை விட இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஏன்னா ஒரு சிலது வந்து என்னோட சிஸ்டர்கிட்ட அண்ட் என்னோட ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துருக்கேன் பிரைடல் செட்லாம். ஸோ அந்த வீடியோ வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு ஒரு கேட்டகரியும் ஒரு ஒரு பாக்ஸஸ்ல ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஏடி செட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனி பாக்ஸஸ்லேயே ஸ்டோர் பண்ணியிருப்பேன். இதெல்லாமே கெம்பு, அந்த கெம்பு ஜடபில்லை எல்லாம் ஒரே பாக்ஸில் போட்டிருக்கேன். ஏன்னா வந்து நம்ம எடுக்கும்போது கரெக்டாக அப்படியே பாக்ஸோடு எடுத்துக்கலாம். இதில் இருக்க இயரிங்ஸ், இதோட செட்டோட இயரிங்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நான் காமிச்சிருக்கேன் இயரிங் வீடியோவில். ஸோ அந்த வீடியோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த பேர்ல் செட் பார்த்துடலாம். ரெண்டு பேர்ல் செட்டை ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது ரெண்டுமே என்னோடய ஃபேவரட். இந்த மாதிரி பேர்ல் ஜுவல்லரியும் நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம் ஜுவல்லரி மேக்கிங்க்கு. ஸோ அது பார்க்கலனாலும் மோஸ்ட்லி நான் சொல்கிற எல்லாத்தோட வீடியோவோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த செட் வந்து ஒரு ஆன்லைன் ஸ்டோரில் தான் வாங்கியிருந்தேன். ரிவ்யூவும் போட்டிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்ச செட்டு. அதோட பேர்லும் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசு பெருசாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எனக்கு இந்த பெண்டன்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த செட்டில். அண்ட் அடுத்து இது ஒரு பேர்ல் செட்டு. முன்னாடி பார்த்ததை விட இதோட பேர்ல் வந்து பேர்ல் செயின் வந்து டிஃபர் ஆகும். ஸோ இது வந்து ஒரு மாதிரி ஆன்டிக் ஃபினிஷில் இருக்கும், முன்னாடி பார்த்தது மேட் ஃபினிஷில் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே பேர்ல் செட் தான். அண்ட் இது வந்து ரெண்டு ஜுவல்லரி இருக்குது, இது ஒரு ஆன்லைனில் தான் வாங்கினேன். ஃபர்ஸ்ட் செட் பார்த்துடலாம். இதில் ரெண்டுமே வந்து தனித்தனி கவரில் போட்டிருக்கேன் ஏடி ஸ்டோன் அப்படிங்கிறதுனால. ஸோ இதுவும் என்னோடய ஃபேவரட். இது ஃபுல்லாகவே ஏடி ஸ்டோன் ஒர்க்கில், நடுவில் வந்து ரெண்டு ஹைலைட்டிங்க்காக க்ரீன் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க எம்ரால்ட் ஒர்க்கில். ஃபுல்லாகவே மைல் பேட்டர்ன். இதெல்லாம் இப்போதைக்கு ட்ரெண்டில் இருக்க பேட்டர்ன்ஸு. ஆல்மோஸ்ட் நான் இதை வாங்கி ஒன் ஹவர் ஒன் இயர்க்கு மேலே இருக்கும், இன்னும் சூப்பராக இருக்குது. அண்ட் இன்னொரு ஒரு ஏடி நெக்லஸ் வாங்கியிருந்தேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். கிராண்ட் ஆஃப் பீகாக் செட்டோட அதோட ஹால்லாம் நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன், அந்த வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். அந்த ஜுவல்லரி என்கிட்ட இப்போ இல்லை, அக்கா கிட்டே கொடுத்துருக்கேன். அது வந்துன்னா வேறு ஏதாவது வ்ளாகில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அண்ட் பிரைடல் செட்ஸ் எல்லாமும் நான் அந்த வீடியோலேயே போட்டிருக்கேன் பழைய வீடியோவில், அதோட லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்து அடுத்த செட் பார்க்கலாம். இது வந்து ஆன்லைனில் தான் வாங்கினது, இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒயிட் வித் ரூபி ஒர்க்கில் ஒரு மாதிரி அந்த ஸ்டாரைடு பேட்டர்னில் கொடுத்துருப்பாங்க அந்த செயின். அதில் ரெண்டு ரெண்டு பால்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஆஃப் பால் தான். அண்ட் பின்னாடி நல்லா லாங்காக வந்து செயின் இருக்கும், நம்ம எவ்வளோ ஹைட்டுக்கு வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ இது பாருங்கள், ரொம்ப சூப்பரான ஒரு ஜுவல்லரி. இதெல்லாம் ட்ரெஹான் ஹால்லாம் போட்டிருக்கேன், நான் வேர் பண்ணியே காமிச்சிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஜுவல்லரி இது. அண்ட் அடுத்து இதுவும் வந்து நம்ம செஞ்சது தான் நம்மளோட சேனலில், நம்மளோட இன்னொரு சேனலில் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஃபுல்லாக மெட்டீரியல்லாம் நம்ம தனித்தனியாக வாங்கிட்டு அப்படி அட்டாச் பண்ண வேண்டியதான். அண்ட் இந்த ஜுவல்லரி வந்து வாங்கினது சௌகார்பேட்டில் தான், 75 ரூபீஸ்னு. மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே ஹால்ஸ் நான் ஷேர் பண்ணியிருப்பேன், அப்படி ஹால்ஸ் இல்லைன்னா அதை நான் செஞ்சுருப்பேன், செஞ்ச வீடியோவும் நான் போட்டிருப்பேன். மோஸ்ட்லி எல்லாத்தோட லிங்க்ஸ் கொடுக்குறேன் பாருங்கள். அண்ட் இது ஒரு பேர்ல் செட்டு, இதுவும் நம்ம செஞ்சது தான், நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். சூப்பரான ஒரு ஒர்க்கில் இருக்க செட்டு, ரொம்ப பிடிக்கும் இது எனக்கு. அண்ட் அடுத்து இது ஒரு கேம் ஜுவல்லரி, இதெல்லாம் வந்து மேரேஜ் அப்போ வாங்கினது, ரொம்ப கம்மியான ப்ரைஸ்க்கு தான் வாங்கினேன். 100 ரூபீஸ் தான் இது நினைக்கிறேன், 100 or 110 சரவணால. அதில் ஃபுல் லுக் இப்படி தான் இருக்குது. இந்த மாதிரி ஜுவல்லரிஸ் வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் மெட்டீரியல் வாங்கியே உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அடுத்து இது ஒரு லேயர் முகப்பு செயின். இந்த முகப்பு பார்த்திங்கன்னா தனியாக நம்ம வாங்கி அப்படியே அட்டாச் பண்ண வேண்டியதான் ஃபுல்லாக. இதோட வீடியோவும் ஷேர் பண்ணியிருக்கேன். இது 2-in-1. முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் அண்ட் எனாமல் ஒர்க் இருக்கும், பின்னாடி மீனாக்காரி ஒர்க்கில் இருக்கும். நம்ம ரெண்டு சைடுமே திருப்பி திருப்பி போட்டுக்கலாம். 2-in-1. இதை வந்து நான் வந்து அந்த சேம் பெண்டன்ட்க்கு மேட்சிங்காக வந்து கிளாஸ் பீடு வச்சு செஞ்சுருக்கேன். இதே நீங்கள் அகேட் பீடு வச்சும் செய்யலாம். கிளாஸ் பீடுன்றது அகேட் பீடோட கொஞ்சம் கம்மி ப்ரைஸு, அகேட்ன்றது கொஞ்சம் காஸ்ட்லி. அண்ட் இது ஒரு கெம்ப் செட் தான், முன்னாடி காமிச்ச கெம்போட பேர் தான் இது, ஆனால் தனித்தனியாக தான் வாங்கினது. இது வந்து 120 அந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சில் தான் சரவணால.
கேம் ஜுவல்லரிலாம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, கண்டிப்பாக நான் வீடியோ ஷேர் பண்ணுறேன். அண்ட் இது ஒரு சில்க் த்ரெட் ஜுவல்லரி, இதுவும் நான் வந்து செஞ்சது தான். இதெல்லாம் செஞ்சு ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும், ஆனால் இப்போவும் நல்லாயிருக்கு. எனக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது செஞ்சது இதெல்லாமே. ஸோ இன்னுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பாலிஷ் இல்லாமல் இருக்கும், பாலிஷ் போகாமல். அண்ட் இது வந்து ஒரு கிறிஸ்டல் செட்டு தான், இதுவும் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ஒரு குட்டி பெண்டண்ட்டோட சூப்பரான ஒரு ஹைலைட்டிங்கான லுக்கில் இருக்கும் அது. அண்ட் அடுத்து இது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸ், 30 or 35 அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் தான் வாங்கினது. இது மாதிரி ஒரு 4-5 கலரில் வாங்கினேன், ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுத்துட்டேன். ஸோ இது ஒரு கலர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால அப்படியே வச்சுருந்தேன், அதை நான் அப்படியே காமிச்சிருக்கேன் உங்ககிட்ட. ரொம்ப கம்மி தான், 35 அந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சில் தான் ஹோல்சேலில் வாங்கினது. அண்ட் அடுத்து இது ஒரு சில்க் த்ரெட் செட்டு தான், இதுவும் பார்த்திங்கன்னா நான் செஞ்சது தான். இந்த பெண்டன்ட்லாம் நான் செஞ்சு காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன், பட் இன்னும் செய்யலை, கண்டிப்பாக செய்கிறேன். அடுத்து இது ஒரு கேம்ப் செட்டு தான், இது ரீசெண்டாக நம்மளோட இன்னொரு சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த செட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் தான் வாங்கி வச்சுருக்கேன். இந்த பாக்ஸ் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் இங்கே பக்கத்தில் ஒரு ஃபேன்சி ஸ்டோரில் தான் வாங்கினது. அதாவது அவங்க யூஸ் பண்ணிட்டு வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஓல்டு தான். அண்ட் இந்த கிறிஸ்டலில் நான் உங்களுக்கு இனிமேல் தான் செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ இந்த கிறிஸ்டல் வந்து 40 ரூபீஸ் தான், நம்ம அப்படியே ரோலாக வாங்கினா. அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு 80 செட்டு, இது எனக்கு வந்து பாலிஷ் போயிடுச்சு, இதை நான் ரீபாலிஷ் பண்ண கொடுக்க போகிறேன். அப்படி கொடுத்தேன்னா எங்கே கொடுக்குறேன், என்ன ப்ரைஸ் ஆகுது, அதை எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இதோட ஹாலுமே நான் போட்டிருக்கேன், அதில் தான் நான் இன்னொரு ஜுவல்லரி செட்டும் காமிச்சிருப்பேன், அந்த வீடியோ கொடுக்குறேன் பாருங்கள், சூப்பராக இருக்கும் அந்த ஜுவல்லரி. ஸோ இதை நான் ரீபாலிஷ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், என்ன ப்ரைஸ் எங்கே பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஜுவல்லரி ரிப்பேரிங்க்கெலாம் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, அந்த மாதிரி வீடியோஸும் பார்ப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த பேர்ஸ் ஃபுல்லாகவே பிளாக் ஆகிடுச்சு, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு எப்படி நான் வேறு மாத்திரேன் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.